பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் ஒரு அழகான வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீதி மொழிகள் 29:25. நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த ரெண்டாவது பகுதியை தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் மேல் தான் கட்டப்படுறாங்க. ஒரு நம்பிக்கை, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, அதன் மேலே தான் கட்டி எழுப்பப்படுறாங்க. நம்பிக்கையே இல்லாமல் யாராவது இருக்காங்களா? ஒரு அன்பு மகள் சொன்னாள், எங்கள் அம்மா எனக்காக ஜெபிக்கிறாங்க, அதான் என் நம்பிக்கை. ஒரு நாள் அம்மா மரிச்சு போனாங்க, சகோதரி எப்படி ஆடி போனார்கள், எனக்காக யார் ஜெபிப்பார்கள், என் தாயார், ஜெபித்த தாயார் மரிச்சு போனாங்களே. இன்னொரு அன்பு மகன் சொன்னார், உழைச்சி 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 சம்பாதிச்சேன், ஒரு பெரிய கோலை நான் அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கும் போது என்னாச்சு, கொடூரமான வியாதி எல்லாம் போச்சு, கனவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இன்னொரு அன்பு மகன், ஆபீஸ்ல வேலை பார்த்தேன், ஒரு நாள் திடீர்னு வேலை நீக்கம் செய்யப்பட்டவங்க பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க, போய் அந்த பட்டியலை பார்த்தால் என்னுடைய பெயர் எதிர்பாராத விதமாய் அங்கு எழுதப்பட்டிருந்தது. என் நம்பிக்கையே ஆடி போச்சு ஆடி போச்சு. தொழிலை நம்பி இருந்த சிலர் எதிர்பாராத விதமாக சில கட்டுகள், பில்லி சூன்யங்கள், மந்திரவாத கிரியைகளால் தொழிலை முற்றும் இழந்து தெருவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் கர்த்தரை நம்புற ஒரு மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எங்க வைக்கப்படுவானா, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நாளுக்கு நாள் அவனுக்கு விருத்தி தான், நாளுக்கு நாள் விடுதலை தான், நாளுக்கு நாள் ஆசீர்வாதம் தான். என தேவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். நம்முடைய வாழ்வையும் நம்முடைய எல்லாவற்றையும் அவருடைய கையில கொடுத்துட்டு ஏற்ற காலத்துல அவர் நம்மளை உயர்த்து வரைக்கும் அவருடைய கைக்குள்ள பொறுமையோட காத்திருப்போமா? நம்மளை கீழே போடவே மாட்டாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் நிச்சயமாய் வைப்பார். அவரை மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையாய் நாம் கொண்டிருப்போம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா, ஆவியானவரே, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்பா எவ்வளவு ஒரு உண்மையான வசனம்ப்பா, உங்களை நம்புனா நீங்க கீழே விடவே மாட்டீங்கப்பா, நிச்சயமாய் விட மாட்டீங்க. உண்மையான நம்பிக்கை உங்க மேல வச்சிருந்தா நீங்க உயர்த்தி ஆசீர்வதிப்பீங்கப்பா. நாங்க உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம், எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்தும். என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில், ஆமென்.